ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்றைக்கி நான் நண்டு குழம்பு செஞ்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நண்டு குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி 1, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 5, பூண்டு 5 பல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், கறிவேப்பிலை, தேங்காய் 3 ஸ்பூன். நம்ம வறுத்து அரைக்க போகிறோம், அதுக்காக ஜீரகம், பெருஞ்சீரகம், பெப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். நண்டை கிளீன் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஒரு தோடு இருக்கும், அது கடையிலேயே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஸோ அதனால காட்ட முடியலை. அதை எடுத்து போட்டுடணும். இந்த சின்ன பீசஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். இதில் எந்த மீற்றுமே இருக்காது, ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். இந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணிடலாம் நடுவில். அப்புறம் இந்த பீசஸ் சின்னதாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இதையும் எடுத்து நம்ம இதில் நல்லா மீட் இருக்கும், இதை நாம சுத்தியல்ல இடித்து போடணும். இப்போ சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும். இந்த பீஸை ரெண்டாக கட் பண்ணிடலாம், இல்லை முழுசாக கூட அப்படியே போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இதோட பீஸ் எடுத்து சுத்தியல் வச்சு நல்லா இடித்து போடணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும், கடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, உள்ள மீட்டு தெரியுது. இதுலயும் லைட்டா கிராக் விழுந்திருக்கு. இப்ப சாப்பிடுறப்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே இப்படி பண்ணிக்கலாம். பாருங்க, மீட் தெரியுது. நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் நல்லா தட்டி பாருங்க, இந்த மாதிரி தட்டி தட்டினதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிடணும், இல்லைன்னா இதோட பீசஸ் எல்லாம் நம்ம சாப்பாட்டில் கலந்துரும், மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால நல்லா கிளீன் பண்ணி கழுவிட்டு வந்திருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கிறேன், அதில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சமாக போட்டுடலாம். இவ்வளோ வெங்காயம் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 4 பீஸ் தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு டைம் ஆகும், நம்ம கொஞ்சம் மூடி வச்சுருவோம். மூடி திறந்து பார்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் போட்டுடலாம். தேங்காயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சிடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா சூடு பண்ணிடுவோம்.
ஒரு நிமிஷம் தான் சூடாயிடுச்சு. நாம் அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம தாளிக்க வச்சுருந்த கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுடலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு, வதங்கிடுச்சு. நாம இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிருவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். அதை போட்டுடலாம். நல்லா சூடாகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருவோம். உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. தக்காளி இருக்கிறதுனால புளிப்பாகவும் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வந்துடுச்சு. நம்ம நண்டு போட்டுடலாம். இதுலேயே பல வெரைட்டிஸ் செய்யலாம். ரோஸ்ட் பண்ணலாம், தொக்கு பண்ணலாம், குழம்பு செய்யலாம். இது குழம்பு. இன்னொரு நாள் நான் ரோஸ்ட் பண்ணுறது காமிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலயே தண்ணி கொஞ்சம் டைம் ஆனா ஊறிடும். இப்ப நல்லா வேகட்டும். ஒரு 4 நிமிஷமா மூடி வச்சிருவோம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பாத்திரலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. தண்ணி நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இனி கொஞ்சம் வத்தட்டும். இனி மூடி வைக்க வேண்டாம், இப்படி ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும், நல்லா வத்திரும். நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. நாம் இப்போ எடுத்து வச்சிடலாம். நீங்களும் இதை செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நல்ல கால்சியம், புரோட்டீன் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.